மதுரையில் இருக்கின்ற 13 கால்வாய்களை புனரமைக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 13 கால்வாய்கள் உள்ள நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் 250 கோடி ரூபாய் செலவில் 11 கால்வாய்கள் சிமெண்ட் கால்வாய்களாக மாற்றப்பட்டன என தெரிவித்தார். தொடர்ந்து தற்போது விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 11 கால்வாய்களையும் புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். புரட்சி தலைவி அம்மா அரசின் மீது சிறப்பு நிதியாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து 11 கால்வாயை மதுரை மாநகராட்சியும் பழைய விரிவாக்கப்படாத மாநகராட்சியில் அந்த 11 கால்வாயும் சிமெண்ட் கால்வாயாக மாற்றப்பட்டது. ஆனால் விரிவாக்கப்பட்ட பிறகு சொட்டதட்டி கால்வாய், கிருதுமால் கால்வாய், அவனியவரம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிற சிந்தாமணிக்கான அழைக்கப்படுகிற 11 கால்வாய்களும் விரிவாக்கப்பட்ட பகுதியில் சீரமைக்கப்படாமல் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது.